கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஷான் ரெனால்ட் ஹார் பேர் என்னடா அவன் பேர் மெல்வின் ஆ மெல்வின் அங்கே பார்த்து பேசுகிறேன் ஓகேவா இப்போ நம்ம என்ன என்ன வேறுதான் சரி சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோங்க கொடைக்கானல்லேருந்து வந்துட்டோம் ஒரு 3 days 2 days முன்னாடியே வந்துட்டோம் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம் கொடைக்கானலில் நின்று இது பண்ணுற மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப தலைவலி மாதிரி கொஞ்சம் புரியாத மாதிரி தான் பேசியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக பேசலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொடைக்கானலில் இருக்க நல்ல ஸ்பாட்ஸை பற்றிலாம் பார்த்துடலாம் குணா கேவ்ஸ் நானா குணா கேவ்ஸ்லான்றீங்கன்னு பார்த்தீங்க ஆமாங்க குணா கேவ்ஸ் ஒரு நல்ல பிளேஸ் தான் ஆனால் அப்போலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளவு உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கிளேட்டை போட்டு இங்கே இருக்கிறோம்னா நம்ம அவ்வளோ தூரம் தள்ளி பார்க்குற மாதிரி தான் கூப்பிடுவாங்க அப்படியே மேலே சூசைட் பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சது எங்கள் அம்மா கிட்ட கேட்டது என்ன மேம் இது ஒரு தான் சூசைட் பாயிண்ட்ன்றாங்க இது எல்லாமே பார்க்க சூசைட் பாயிண்ட் மாதிரி தானே இருக்குன்னு அப்போ அப்புறம் செகண்ட் பிளேஸ் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் பேரி ஃபால்ஸ்னு இது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப குளிர் ஆமாம் அங்கே குளிர் தான் யாரும் குளிக்க முடியல அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும்தான் குளிக்க ஆமாம் ஆமாங்க நாங்கள்னா ஃபிஷஸ்லாம் இல்லாத டேட் போல்ஸ் இருந்தது அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ அப்புறம் ஃபுட்டு பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க கொஞ்சம் சரி சாரி 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 கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டை போட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகிடுமா எவ்வளோ குவாலிட்டியும் இல்லாத ஃபுட்ஸ் தான் சாப்பிடவே ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அவன் உண்மையை சொல்லணும்னா 2 days அதனால் இதுவே பண்ண முடியல ஸோ ஒன்றும் சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்காது கண்ட்ரோல் பண்ண முடியலங்க வாமிட்டு லூஸ் மோஷன் அதெல்லாம் வந்து இதுவாக இருந்தது ஸோ இவங்க சுகர் பேஷண்ட் இருந்தாலும் இந்த ஹோட்டல் நல்லா இருக்காது வேறு ஹோட்டல் போகலாம் பக்கத்து ஹோட்டல் போகலாம் அதுக்கு பக்கத்து ஹோட்டல் போகலான்னு சொல்லி அந்த ஹோட்டல் மாதிரியே போயே போய் 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 போயிருச்சு அப்புறம் இவங்களாம் ரொம்ப சுகர் பேஷண்ட் இவங்க அங்கே பாட்டி தான்மா இங்கே பாருமாம்மா அம்மா இங்கே பாரு ஹாய் சொல்லு இவங்க வந்து இந்த சீரியல் பார்த்துட்ருக்காங்க ரொம்ப இதுவாக அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவங்க தான் சின்னவா ஹாய் சொல்வா ஹாய் ஹாய் பாய் அப்புறம் இவனை கண்டுக்காதீங்க இவன் யாருனே தெரியாது ஹாய் சொல்லுங்கள் இவங்க தான் இவங்களோட அம்மா அப்புறம் இவங்க பிரமிள் அப்பா ஆமாம் இப்போ ஒரு பாட்டி காட்டினால சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சி இவங்க தான் அப்புறம் ஆமாம் தங்கச்சி தானே நீங்கள் இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் தான் சாம்வேல் சாம்வேல் அப்புறம் இவங்களோட பொண்ணு பேர் தான் ஹில்டா மேர்லின் ஹாய் சொல்லுங்க ஹாய் இவங்களோட பையன் தான் ஆடம் 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 ஹாய் சொல்லு ஆடம் ஹாய் சொல்லலாம் பாருங்க இவங்களோட அக்கா பேரு டயானா இப்போ சுகர் பேஷண்ட் ஒருத்தங்களை பார்த்தோம்ல அவங்களோட பொண்ணு தான் இவங்க இவங்களோட இவங்களோட இப்போ ஹஸ்பண்ட் நேம் வந்து சுரேஷ் இங்கே உட்காந்துருக்க பாருங்க அப்புறம் இப்போ மெல்வின் பார்த்தோம்ல மெல்வினோட அப்பா தான் செல்வம் சுடச்சுட இக்லி சுடச்சுட இக்லின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் டிரைவர் அங்கிள் இவர் தான் எங்களை சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வண்டி டிராவல்ஸ் பண்ணியமான்னு சொல்கிறோம் RKV டிராவல்ஸில் தாங்க நாங்கள் வந்துட்டு இருந்தோம் இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது 12 seater அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள் இவங்க தான் அப்புறம் இவங்களோட இவங்களோட பையன்தான் நானே ஷானு என்னோட தங்கச்சி தான் செம்ம தாய் சொல்லுமா ஹாய் அதான் சொல்லிட்டேனே அப்புறம் இவங்களுக்கு மொத்தம் இவங்களோட அம்மாவுக்கு மொத்தம் 6 பசங்க அதில் லாஸ்ட்டு பையன் போட பேர் வந்து ரஞ்சன் அவருக்கு 2 பசங்க அல்ல அதில் 2வது பொண்ணு பேர் தான் ஒலிவியா ஹாய் சொல்லு ஹாய் அப்புறம் பாட்டியா சரி போங்க கிளம்பு இப்போ வந்து நம்ம இந்த சரி இருங்க சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த டிராவல்ஸ் வண்டியை பற்றி பார்ப்போம் RKV டிராவல்ஸில் தாங்க நாங்கள் கிளம்பியிருந்தோம் 12 seater ஏன்னா மொத்தம் நாங்கள் 12 பேர் இருந்தோம் ஆனால் 12 seater வேனில் போயிட்டு இருந்தோம் எத்தனை
ஆர்கேவி டிராவல்ஸ் தான் அங்கே வந்திருந்தோம். ஃபுட்டுலாம் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி தான் சாப்பிட்ருந்தோம். அண்ணா நம்ம இந்த இருங்க இருங்கப்பா, இப்போ நாங்கள் வந்துட்டுருக்கோம் கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி வந்தோடனே நாங்கள் திண்டுக்கல் தலப்பா கட்டின்னு வந்து இது பண்ணியிருந்தோம். செல்வம்னு ஒருத்தர் சொல்லியிருந்துட்டு ஜோடி ஜோடி இட்லி சாப்பிடணுன்னு, அவர் தலப்பா கட்டியில் தான் சாப்பிடணும் சாப்பிடணும்னு அடம் பிடிச்சாரு. அங்கே போய் உட்காந்தோம். இருங்க சொல்லணும். 2500க்கு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஃபோர் மட்டன் பிரியாணி, நல்ல சூப்பராக சாப்பிட்டோம். அண்ணா அம்மா கொஞ்சம் கும்பல் இருமா, கொஞ்சம் இருமா, இரு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பெரிய சண்டை பின்னாடி. சரி உடுகா, அது நாங்க அப்புறமா சொல்றேன். இங்க கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க அப்புறமா வந்து சொல்லிடலாம். மேடம் மெல்வின், ஓகேங்க. சோ அந்த கொடைக்கானல்ல நாங்க வந்து என்ன பண்ணோம், நான் அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று ஃபுட் பாய்சன் ஆனதுன்னு ஒரு ஹோட்டல் சொன்னேன். அந்த ஃபுட் பாய்சன் ஆன ஹோட்டலில் வந்து ஏற்கனவே மீல்ஸில் வந்து ஏதோ பொரியெல்லாம் கெட்டு போயிருந்ததுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் சொல்லுமா, அதை கொஞ்சம் சொல்லுமா, ரொம்ப ஷையானால இவங்க இவங்க தான் கொஞ்சம் சொல்லுவாங்க. சொல்லுங்க, ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆனச்சுல. அந்த கடையில வந்து ஆயில் எல்லாம் சரியில்லை, பார்க்க போனா அதெல்லாம் சரியில்லாம அவனுக்கு அது அவனுக்கு அது ஃபுட் பாய்சன் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த மீல்ஸ்ல அந்த பொரியெல்லாம் கெட்டு போயிருந்தது. ஆமா, அங்க நிறைய எதுக்கு அதெல்லாம் சொல்லணும், நம்ம வந்து இது வெளியே வந்தா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு இதுல தெரிஞ்சது, அதுதான் அவனுக்கு தெரியல. இதை நாங்க இனிமேட்டு இந்த மாதிரி தவறு பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் அதான் அது ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி கொடைக்கானல்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷுங்க, செம்ம ரஷ்ஷு, இன்ச்சு இன்ச்சாக நகருது. அதுலேயும் நாங்கள் வந்து ஹைவேஸில் நின்றுட்டு இருக்கோன்னா, அங்கே ஒரு பைக் பைக் ரைடர்ஸ்லாம் வந்து கட் பண்ணி நம்மளை போகிறாங்க. அவங்க போயிட்டு அவங்க பெரிய டிராஃபிக் உருவாக்குறாங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆமாம் இல்லை மெல்வின்? ஆமாம். உனக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அதான் சொல்லு பார்ப்போம். இவன் அப்படிதாங்க, யூனிவர்ஸ் யூனிவர்ஸ், அது வேற வீடியோல போடலாம். கொடைக்கானலை பத்தி நீ என்ன சொல்லணும் நினைக்கிற கொஞ்சம் சொல்லு மெல்வின். நாங்க மலையில போய் கீழே, நாங்க மலையில இப்ப போனோம்ல, நாங்க மலையில கேமராவை பார்த்து பேசணும். என் தங்கச்சிலாம் வாமிட் ஃபுல்லா, ட்ரெஸ் ஃபுல்லா வாமிட் எடுத்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க எங்க மம்மி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க கால்ல வந்து மட்டைப்பூச்சிடாது, மட்டைப்பூச்சி வந்து ரத்தத்தெல்லாம் லைட்டாக உறிஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம நிறைய இது போயிட்டு இருந்தோம். மம்மி மம்மி மம்மி, நம்ம என்ன ரூம்ல தங்கியிருந்தோம்? தங்கியிருந்தோம் நினைக்கிறியா? கொடைக்கானல் எப்படி இருந்தது? கொடைக்கானல் எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கா? சூப்பரா. ஒலிவியா, இந்த அம்மா கொஞ்சம் வந்து நல்லவங்க தான், ஒன்றும் சொல்ல விரும்பலை. அப்புறம் நம்ம வந்து ஒரு காட்டேஜில் தங்கியிருந்தோம், அது ரொம்ப நான் சூப்பராக இருந்தது. நான் கேம்ப் ஃபயருக்கு 700+ எக்ஸ் தான், அதே மாதிரி நூலாக சூப்பரான ரேட்டில் தான் இருந்தது. ஆனால் சொல்லணும்ல, மன்னவனூர் சொல்ல மறந்துட்டேன். மன்னவனூர் லேக் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக அது தனியாக இருந்தது. ஐ அந்த மாதிரி நிறைய மூவிஸ்லாம் வந்து அங்கே எடுத்துருந்தாங்க. அங்கே வந்து மன்னவனூர் லேக்குன்னு ஒன்று இருக்கும், அது சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த சிவசாமி ஃபால்ஸ், சிவசாமி ஃபால்ஸ்
சிவசாமி ஃபால்ஸ் ஒன்று இருந்தது. அது பா ரொம்ப நடுங்கிட்டோங்க நாங்கள். ஆமா நடுங்கி அப்படியே நடுங்கி போயிட்டோம். அது மட்டும் அது தான் குளிக்க முடியும். கிளிப்ஸ்லாம் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுறோம். அது அது இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொடைக்கானலில் நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம். இங்கே வந்துடும். அப்புறம் நாங்கள் சொல்ல மறந்துட்டோங்க, போட்டிங் நம்ம கொடைக்கானல் லேக் போட்டிங் போயிருக்கோம். அப்போ வந்து என்ன இருக்குன்னா ஒரு அது ரொம்ப ஆழம் அதிகம். அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க 80 feet ஆழமா. ஒன்ஸ் அகேன் கைஸ், இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்க. அது ஒரு நிமிஷம், டெக்னிக்கல் இஷ்யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு 5 minutes. அம்மா இதா சித்தி, அந்த ஃப்ளாஷ் ஆன் ஆக மாட்டேங்குது, கொஞ்ச நாள் இருங்கன்னா அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோனில் ஃப்ளாஷை வச்சுட்டு பேசு, ஏன்னா உங்களோட வாய் மட்டும் தான் தெரியும். மட்டும் பிடிக்கிறியா? சரி கைஸ், ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 வரும். அப்போ என்ன பண்ணாலும் அந்த லேக்கை பற்றி நான் சொல்கிறேன். அந்த அண்ணன் நான் சொன்னாருன்னு அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கே பார்ட் 2 போடுறோம். ஆமாம் இன்றைக்கே பார்ட் 2 வரும். ஒரு 5 minutes கழித்து பார்ட் 2 வரும். தேங்க்யூ கைஸ், பாய்.